இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஆய்வு பண்ணுறோம். 2000 வாட்ஸு வீடியோ லைட் வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா 48 வோல்ட்டு 24 ஆம்பியரு. அப்புறம் சார்ஜ் பண்ணலான்னு முடிவு பண்ணி இதுலேருந்து சார்ஜ் அப்படியே இதுக்கு போகுது. பண்ண போகிற ஒரு ஆய்வு பண்ண போகிறோம். இது வந்து கண்ட்ரோலர் வந்து 1250 வாட்ஸுக்கு அந்த கண்ட்ரோலர் 42 வோல்ட்லேருந்து 60 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம். இப்போ 44 வோல்ட் இருக்குது. இந்த கண்ட்ரோல் வந்து 40 வோல்ட் வரைக்கும் அதை அனுமதிக்கும். இது வந்து 1200 வாட்ஸு மோட்டாரு. இப்போ வந்து இது 70 கிலோ கல் வச்சுருக்கோம். அச்சு வந்து 25, அச்சு வந்து ஒரு 5 கிலோ, மொத்தம் 85. இது பார்த்திங்கன்னா 3 கேவி டைனமோ, 3 கேவி டைன ஆல்டர்னேட்டர். இதிலேருந்து நம்ம வந்து 1000 வாட்ஸ் எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அது போக ஒரு 500 வாட்ஸ் இதுக்கு ஒரு 48 வோல்ட் கொடுக்கணும் இல்லையா. இந்த 48 வோல்ட் எங்கேருந்து போனால் இந்த 48 வோல்ட் இதுக்கு திருப்பி கொடுத்தாகணும். இதுலேருந்து எடுக்கிறோம், 220 வோல்ட் அதில் வரும். எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே கொண்டு வர்றோம். அதே மாதிரி 1000 வாட்ஸ் இது கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் 48 வோல்ட்டு சார்ஜ் உள்ளக்கு திருப்பி பேட்ரி கொடுத்தாகணும். பேட்டரிக்குள்ளே நாம் கொடுத்தாக வேண்டும். பெரிய பேட்டரிக்கு நான் திருப்பி கொடுத்துருக்கேன். இதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கொடுத்தாச்சு, பேட்ரி கனெக்ஷன் கொடுத்துறேன். இதுலேருந்து 48 வோல்ட்டு இங்கே போயிடணும், 48 வோல்ட்டு போயிடணும். இதிலிருந்து 48 வோல்ட்டு திருப்பி எங்கே போகுது, கண்ட்ரோலுக்கு போகுது. போய் அப்புறம் அங்கேருந்து 48 அப்படி நேராக அங்கே போயிடுது. இதுதான் விஷயம்.